வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொரியன்ஸ் யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் பச்சை அரிசி ஆட் பண்ணுறதுனால ரிசல்ட் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் பச்சை அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 hours கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கொரியன்ஸோட பியூட்டி சீக்ரெட்டு இந்த ஐஸ்கிரீம் தாங்க. இது வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி, ரிங்கிள்ஸ், ஃபைனல்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸில் ஏதாவது சன் டேமேஜ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி கொடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு அரிசி பால் மட்டும்தான் தேவை. அந்த மேலே வந்து குருணா மாதிரி இருக்கும்ல, அது கூட கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸு ஸ்க்ரப்பராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. நம்ம அரிசி பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி வாட்டர் வந்து நல்லா பியூரான அரிசி வாட்டர் வந்து ரெடி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு கிருமியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கூட நீங்கள் பால் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 spoon அளவுக்கு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் வந்து கொடுக்கும். ஸோ நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 spoon மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. ஒரு கிருமி பதத்துக்கு வரும், அதளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கிருமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை ஒரு நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். சன் டேமேஜ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறது நம்ம ஃபேஸில் வந்து ட்ரை ஆகிறது வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்க வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கூட சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ டேப்லெட். விட்டமின் இ டேப்லெட் வந்து மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக நம்ம கிருமியாக வர அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டரை சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டரை சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். அப்படி ரோஸ் வாட்டர் வேணாம்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட பாதாம் ஆயில் இல்லை. ஸோ நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மேக்ஸிமம் ஃபேஸ்க்கு வந்து கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விளக்கு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 7 நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா 3 days வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். 8-10 container அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து நம்ம வச்சுக்க முடியாது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour ஒரு 15 minutes நல்லா காய வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மைனஸ் பெனிஃபிட்டு தான். மற்றபடி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் டோன் வந்து நல்ல ஈவன் ஸ்கின் டோனாக சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். நல்ல கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஐஸ்கிரீம் வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.